அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கனமங்கலம் ஊர்தோறும் உணவு திருவிழாக்கள் இருக்கிறோம். இன்னைக்கு May 1 உழைப்பாளர் தினத்தில் கடந்த ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடங்கிய ஒரு அலையா உணவு திருவிழா குறித்து எல்லா பகுதிகளிலும் இயற்கை விவசாயிகள் எங்கெங்கெல்லாம் குழுமமாக இருக்காங்களோ அவங்களாம் ஒத்திசைவோடு இணைஞ்சு நுகர்வோர்களை நோக்கி, சக விவசாயிகளை நோக்கி, குழந்தைகளை நோக்கி தங்களுடைய உணவு செயல்பாடுகளை முன்னிறுத்திட்டு இருக்கிறாங்க. அதனுடைய அடுத்த கட்டமாக 2nd ஆண்டில் ரொம்ப சிறப்பாக அடி எடுத்துட்டுருக்காது. விதை திருவாக்கின் காலத்தை கடந்து உணவு திருவாக்கின் காலம் நுகர்வோர் கட்டத்தில் வெகு வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த ஆண்டு கண்ணமங்கலம் கடந்த ஆண்டு செய்ததை விட இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நெல், மூலிகை, மரங்கள், உணவு வகைகளில், விளையாட்டுகளில் எல்லாத்துலேயும் 108 வகையான பொருட்களை காட்சிப்படுத்தியும் அறிமுகப்படுத்தியும் அது குறித்த மக்கள்கிட்ட வெகுஜனத்துக்கிட்ட எடுத்துன்னு வந்து சேர்க்குற செயல்பாடை செய்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெருத்த வரவேற்பு பெற்றிருக்கு. மலிவு வினையில் காலையில் 7 மணிலேருந்தே நல்ல பாரம்பரியமான தானியங்களை, உள்ளூர் உற்பத்திகளை தொடங்கி நஞ்சில்லாத பொருட்கள் இந்த கூறுகளோடு செயல்பாடு போயிட்டுருக்கு. இதில் முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கான செயல்பாடு. இங்கே நிறைய உள்ளூர் விளையாட்டுகளை ஏற்பாடு செய்திருந்தாங்க. வீர விளையாட்டுகளும் செய்து காமிச்சாங்க. மக்களோட இந்த வெயில், கோடை இதையெல்லாம் தாண்டி உணவு மீதான இந்த விருப்பம் வந்து பெருத்த மகிழ்ச்சியை தருது நுகர்வோர்களுக்கும். இங்கே அரங்கு அமைச்ச வெளி ஊர்லேருந்து வந்த மக்களும் உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு பெருத்த புத்துணர்ச்சியாக இந்த நிகழ்வு இருக்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. காலையில் 7 மணிக்கு தொடங்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு வகையான உணவு கொடுத்துட்டே இருக்கிறது ஒரு புறமும், விற்பனை ஒரு புறமும், விளையாட்டு கலைகள் ஒரு புறமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு தனி எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராக இயங்காமல் இது கூட்டம் ஆங்காங்கே இருக்கிறத இணைந்து செயல்படுறது பார்க்கும் பொழுது தான் இதனுடைய பலம் சமுதாயத்தை நோக்கி இது திரும்பி இருக்கிறத மக்கள்கிட்ட பார்க்க முடியுது கண்கூடா. இன்னும் இது அடுத்த கட்டமாக உணவு திருவிழா எந்த ஒரு திசையை நோக்கி இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு மக்களை விரும்பிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க சார்ந்து இயங்கக்கூடிய துறைகளில், உதாரணத்துக்கு அவங்க வீதியில் ஒரு சின்ன ஒரு உணவு திருவிழா, அவங்க பள்ளி மாணவராக இருந்தால் அவங்க பள்ளியில் ஒரு உணவு திருவிழா சிறிய அளவில் ஏற்பாடு பண்ணுறதும், இது கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் 5000 பேரை ஈர்க்கக்கூடிய ஒரு உணவு திருவிழா இருந்து அடுத்த கட்டமாக 100 பேருக்கு ஒரு வளாகத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு உணவு அறிமுகத்தையும் உணவு குறித்த தீவிர உரையாடலும் செயல்பாடுகளையும் கொண்டு வரத நோக்கி இந்த செயல்பாடு போகிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. அந்த வகையில் ஒரு கூட்டு புத்துணர்ச்சியாக இது அமைஞ்சிருக்கிறதுல மகிழ்ச்சி. இனி எல்லா May 1 திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் உழைப்பாளர் தினத்தில் உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்கிறதா தீர்மானம் செய்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இதை முக்கிய செயல்பாடுகளாக கண்ணமங்கலத்து விவசாயிகளில் தலைமையேற்று நடத்தக்கூடியவங்களில் சிலர் இருக்காங்க. பேரரசு, ரேகா அக்கா, இளமாறன், முகிலன், கங்காதரன் ஐயா, நந்தகுமாரன், அது ஒரு பெரும் வரிசையாக போயிட்டு இருக்குது. தலைமுறை தாண்டி இருக்கிறாங்க. சிறியவங்க, ஒரு பட்டதாரி முடித்தவங்களும் இருக்கிறாங்க, பட்டம் பயின்றவங்களும், முன்னோடி மூத்த விவசாயிகளும் இது செயல்பாட்டில் இருக்கிறாங்க. ஆகையினால் இது உற்சாகத்துக்கும் அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கும் கண்கூடாக இருக்கிறத மூதாதையர்களுக்கு, மூத்த விவசாயிகள் காலம் சென்ற நம்மாழ்வார் ஐயா, வெங்கடாச்சலம் ஐயா, நெல்ஜயரம் ஐயா, இன்னும் களத்திலே இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறங்க பாமின் ஐயா, இவங்களுடைய சம காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வை கண்கூடாக பார்க்குறதுல ரொம்ப நிறைவான ஒரு தருணமாக தான் இருக்குது. அந்த மகிழ்ச்சி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல நன்றி.